searching for greatness in a sea of the dying and shameless. A sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it. இன்றைக்கான அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து விருதுநகர் தான் வந்திருக்கோம். விருதுநகரில் பாண்டிய நகர் அப்படிங்கிற இடத்த வந்திருக்கோம். டேரெக்டாக ஒரு கஸ்டமர் கையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்கக்கூடிய செவர்லட் என்ஜாய் இவங்ககிட்ட இருக்குது. அதுவும் சில்வர் கலரில் இருக்குது. இந்த வண்டியில் மவுஸ் அதிகம் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் தான் நிறைய பேர் வந்து விரும்புவாங்க. இந்த சில்வர் கலர் என்ஜாய் பற்றி தான் இன்றைக்கான அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்எஸ் வேரியன்ட்டு டாப் ரூப் ஏசியோடு இருக்குது. இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது, எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, என்ன பட்ஜெட் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். இது ஒரு 2014 மாடல், டைரக்ட் ஆர்சி ஓனர் கையில் தான் இருக்குது. என்ன பட்ஜெட் கோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இவங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கான எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவர்லட்டில் என்ஜாய் திருநெல்வேலி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. வண்டியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா சில்வர் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. எக்ஸ்ட்ரா லைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டி லுக் வைஸ் பார்க்கும்போது செமையாகவே இருக்குது. வண்டியோட கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ராக்ஷனான கலர், சில்வர் கலரில் வெஹிக்கிள் வந்துருக்குது. டாப் கேரியர் எல்லாமே வண்டியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷன் நல்லாவே வந்துருக்குதுங்க. உங்களுக்கு வெஹிக்கிள் அப்படியே பார்க்கும்போதே தெரியும். 2014 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அந்த ரெண்டாவது ஓனர் கையில் இருந்தால் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆர்சி ஓனர் கையில் இருந்தால் அந்த வண்டி வந்து வாங்க போகிறீங்க. வண்டியோட பாடி கண்டிஷன் அப்படியே வந்து பாருங்கள். ஸ்க்ராச்சஸ், சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் அந்த ஒரு சைடில் மட்டும், அந்த சைடில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எங்கேயுமே ஸ்க்ராச்சஸ், டென்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லை. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் சைடு லுக் எல்லாமே அப்படியே லைவாக பாருங்கள். டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் கேரியர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா 70-80 வந்து இருக்கும். டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே அப்படியே ஈவனாக பாருங்கள். எல்லாமே ஈவனாக இருக்குங்க. டயர் பாயிண்டோட கண்டிஷன் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேக் டயரை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 60-70 வந்துருக்குது. ஃப்ரண்ட் ரெண்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 80% இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்டீரியர் அஃபியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வண்டிக்கான இன்சூரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்டாக இருக்குது. வண்டியோட டோர் பேட் சைடெலாம் அப்படியே வந்து ஒரிஜினாலிட்டியாகவே இருக்குதுங்க. 4 விண்டோவுமே பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் வந்து வருது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டான ஒர்க்கிங்லேயும் வந்து இருக்குது வண்டியில். 4 விண்டோவுமே பவர் விண்டோ தான், சென்ட்ரலாக்கு வந்துருக்குது. பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க வண்டியில். வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரை நம்ம லைவாக பார்க்கலாம். 122,000 வந்து ஓடி இருக்கு. நல்லா சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் பக்காக வந்து பார்த்து வச்சுருக்குறாங்க. ஆடியோ சிஸ்டம் சூப்பரான ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் குட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிளுக்காக ஒரு டிஸ்பிளேயோட இந்த சிஸ்டம் வந்துருக்கு. ஆடியோ வேறு லெவலில் இருக்குது. ஏசி பக்காவாக இருக்குங்க. ஏசி நம்ம போட்டு பார்த்தோம், செம்மையாக இருக்குது ஏசி. அண்ட் சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே லைவாக பாருங்கள். ஃப்ரண்ட் சீட் கவர்ஸோட கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரெக்ஸினில் தான் போட்டுக்கிறாங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரான ரெக்ஸின் கவர்ஸ் கிளாத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோர் மேட்டு வந்து கிடக்குது, நியூ மேட் தான். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நூடுல் மேட்டும் வண்டியில் வந்து போட்டுக்கிறாங்க. அது இன்டீரியர் காம்பினேஷன் இன்னுமே வந்து சூப்பராக்கி காமிக்குது. ஏன்னா இன்டீரியர் பீச் கலர் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இது வந்து நல்லாயிருக்கு. சீட் கவர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ரெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். பேக்கில் உங்களுக்கு புஷ்பேக் ஷீட் வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ ஒரு லாங் ஜேர்னிலாம் போகிறோம்னா அந்த புஷ்பேக் சீட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ புஷ்பேக் சீட் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 உட்கார்றப்பில் சீட் வந்து இருக்குது. ஸோ இந்த சீட் கவர்ஸோட கண்டிஷன் அப்படியே லைவாக பாருங்கள். ஸோ ஏசி பின்னாடி வரைக்குமே வந்து சமச்சில்னஸாக இருக்கும். காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃபில் ஏசி வந்து இந்த வண்டியில் வந்து வரும். ஸோ எல்எஸ் மாடல் அப்படிங்கிறதுனால ஃப்ளோர் மேட்டோட கண்டிஷனை அப்படியே லைவாக பாருங்கள். பின்னாடி முதற்கொண்டு உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் மேட் வந்து ரெட் கலரில் வந்து போட்டுக்கிறாங்க. அது இன்டீரியர் அந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த அப்படியே அந்த சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள். உங்களுக்கு இது வந்து நான் சொன்ன மாதிரி புஷ்பேக் சீட் கவர்ஸ் வந்து போட்டுக்கிறாங்க. பேக் சைடு வியூவை பாருங்கள். பேக் சைடு சீட் கவர்ஸோட கண்டிஷனும் சூப்பராக இருக்கும். டாப் அப்போசர்லாம் நல்லா க்ளீனாக தாங்க இருக்குது. சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீயும் வந்து கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட பேக் சைடு நம்ம டிக்கி ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம டிக்கி சைடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறோம். ஸோ அவ்வளோ பேர் உள்ளே உட்காந்தாலுமே உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸும் வந்து நல்லா ஆக்சஸ் கிடைக்கும். இதனால தான் என்ஜாய் நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க. பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டு வரைக்கும் வியூ பாருங்கள். இப்படி தாங்க இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. சில வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டட்டி அந்த ஃபீல் வந்து இன்டீரியரில் வந்து இருக்கும். ஆனால் இந்த வண்டியை பார்க்கும்போது நமக்கு அப்படியே வந்து அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து தெரியுது. வீடியோ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். இந்த செவர்லட் என்ஜாய்க்கு அந்த கஸ்டமர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா 2014 மாடல், 7 உங்களுக்கு இன்சூரன்ஸும் கரண்ட்டாக இருக்குது. இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. டேரக்ட் ஆர்சி ஓனர் கையில் இருக்குது.
ரேட்டு பார்த்தீங்கன்னா 380,000 கொட் பண்ணியிருக்கிறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த ரேட்டை நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைச்சி கூட வாங்கிக்கலாம். வண்டி குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது, இன்ஜின் வைஸ் பக்காவாக இருந்துருக்கு. ஸோ இப்படி ஒரு வண்டி வேணும் அப்படிங்கிறவங்க உடனே வந்து காண்டக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய காண்டக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து வண்டியை உடனே வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்டு கார்ஸோட அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார் அப்டேட்டையும் சந்திப்போம். நன்றி.